10 செகண்ட்ல இருந்தே நமக்கு சுடு தண்ணி வர ஆரம்பிச்சு. இந்த உள்ள போற இந்த தண்ணி ஹீட் ஆகிறதுக்காக அந்த ஸ்டார்டிங் 10 செகண்ட் நம்ம சொல்றது. அந்த 10 செகண்ட்ல இருந்து நமக்கு தொடர்ந்து ஹாட் வாட்டர் நம்ம என்ன டெம்பரேச்சர் எதிர்பார்க்கறோமோ அந்த டெம்பரேச்சர்ல கண்டிப்பா வந்துட்டே இருக்கும். இந்த 10 செகண்ட் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் இந்த டாப் ஓபன் பண்ணீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் லாஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஆனா உண்மையிலே இந்த சூடு வந்து அக்கா தண்ணி கொஞ்சம் வெளாவித குடிக்கிற மாதிரி இருக்கு. சோ இந்த டெம்பரேச்சர் தான் கண்டிப்பா கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும்ல. ஆமாங்க. அக்கா எவ்வளவு நேரம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம் அக்கா? நீங்க 24 hours தான நீங்க தண்ணி எடுத்துட்டே இருக்கலாம். ஷாக் அடிக்கின்ற அந்த ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. இப்ப தண்ணியை தொட்டுட்டேங்க. தண்ணியை தொட்டாச்சு. இப்ப பீசையும் நான் தொடுறேன். எந்த பக்கம் வேணாலும் தொடுறேன். அந்த மாதிரி ஒரு இது இல்லவே இல்லைனா நானுமே கூட தொட்டு பாத்திரலாம்க்கா. ஏன்னா நிறைய பேருக்கு ஷாக் அடிக்கும். அப்படிலாம் எதுவும் ஆகாது. அதுக்குள்ள போடுற ஹீட்டிங் எலமெண்ட் அதாவது காயில் வந்து இதுதாங்க. நாங்க ஐஎஸ்ஓன்னு சொல்லுவோம். அது உங்களுக்கு தெரியாது வெளியே இருக்கிறதுல உள்ள இருக்கிறதுனால. இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஐஎஸ்ஐ காயில் தாங்க. ஆனா ஐஎஸ்ஐ காயில் தான். ப்ராடக்ட் நான் ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணி வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொருள் என் கைக்கு வருங்கிறத நான் எப்படி நம்புறது? ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு சார் பேமெண்ட் பண்றீங்க? அப்புறம் நீங்க உங்களோட அட்ரஸ் அனுப்புங்க. உங்களுக்கு என்ன மாடல் வேணும்னு நீங்க அனுப்புங்க. இதெல்லாம் அனுப்பும் போது நாங்க உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம். உங்க கைக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் பண்ணீங்கனாலே போதும். அதுவே போதும். பாருங்க பொருள் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பணம் கொடுத்தா போதும். எங்கேயுமே சார்ஜ் இல்ல. நல்ல கொரியர் வந்து நாங்களே பண்றது தான். ஃப்ரீ ஷிப்பிங் தான் எல்லாமே இருக்கு. அது போக நீங்க சொன்ன வாரண்டி 2 இயர்ஸ் இருக்கு. 2 இயர்ஸ் வாரண்டி. சோ 1 இயர் வந்து ரீப்ளேஸ்மென்ட். செகண்ட் இயர் வந்து சர்வீஸ். சர்வீஸ் இருக்கு. மேம் வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே மேம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிராண்டோட நேம். சோ நம்ம ஷாப் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு சொல்லிருங்களே. நம்மளோட பிராண்ட் நேம் வந்து மிஸ்டர் ஷாட்னா காந்திபுரத்துல கிராஸ்கட் ரோட் ஜோஸ்கோ ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நம்ம ஷோரூம் இருக்கு. மேனுஃபேக்சரோட பிளேஸ் வந்து காந்தி பார்க் பொன்னையர் ராஜபுரம். அங்க ராசி பில்டிங் அங்க தாங்க. நம்ம கிட்ட மொத்தம் 6 மாடல் இருக்கு. 6 மாடல் இப்போ இருக்கு. 6 மாடல் இருக்கு. ஒரு சின்ன சின்ன யூனிக்கா ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு விஷயம் நம்ம மாத்தி பண்ணிருக்கோம். ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு அப்டேட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. சோ ஸ்டார்டிங் மாடல் ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன வரும்? ஸ்டார்டிங் மாடல் வந்து ஸ்மார்ட்னு ஒரு மாடல் இருக்குனா அது வந்து 1300 ல இருந்து நம்ம கிட்ட டாப் மாடல் வந்து அமேஸ் மாடல் அது 2500 வரைக்கும் மொத்தம் 6 மாடல் 11 மட்டும்தான் நம்ம வாங்குவோம். ஆனா நீங்களே சர்வீஸ் வந்து ஃப்ரீயா தாங்க பண்ணிக்கலாம். இது HD பிளாஸ்டிக்னால ஆனதுன்னா கேபிள் வந்து 1.5 கேபிள் போடுவோம். உள்ள யூஸ் பண்ற காம்போனன்ட் எல்லாமே சேம் தாங்க. எல்லா மாடல்ஸும் நம்ம கிட்ட 6 மாடல் இருக்கு. 6 மாடலுக்குமே சேமா தான் போடுறது. இந்த மேலே வர அவுட் பாடி டிஃபரண்ட் மட்டும் தாங்க இருக்கும். ஓ இந்த பிளாஸ்டிக் பாடி மட்டும் வேரியன்ட் ஆகுமா மாடலுக்கு மாடல்? இது வந்து ஆட்டோமேட்டிக் மாடல் தான். மேனுவல்ன்றது இன்னொரு மாடல். இது வந்து ஒன்ஸ் கட் ஆஃப் ஆயிடுச்சுனா திரும்ப கொஞ்ச நேரத்துல அதுவே ரீஸ்டார்ட் ஆயிக்கும். ஓ ஆட்டோமேட்டிக்ங்கிறது வந்து எப்படி கட் ஆகும் மேம்? அது எப்படினா தண்ணி ஓவர் டெம்பரேச்சர் ஆகும் போது அந்த மாதிரி டைம்ல மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கட் ஆஃப் ஆயிடும். தண்ணி சூடு வரப்ப கிரீன் லைட் எரியும். கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா ரெட் லைட் எரியும். ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு உள்ள இருக்க தண்ணி வந்து அந்த ஹீட் கம்மியாகும் போது திரும்ப ஆட்டோமேட்டிக்கா எடுக்க ஆரம்பிச்சு வந்து வெறும் 10 செகண்ட்ல இருந்தே நமக்கு சுடு தண்ணி வர ஆரம்பிச்சு. 10 செகண்ட்ல இருந்து வெறும் ஃபர்ஸ்ட் 10 செகண்ட் உள்ள போற இந்த தண்ணி ஹீட் ஆகிறதுக்காக அந்த ஸ்டார்டிங் 10 செகண்ட் நம்ம சொல்றது. அந்த 10 செகண்ட்ல இருந்து நமக்கு தொடர்ந்து ஹாட் வாட்டர் நம்ம என்ன டெம்பரேச்சர் எதிர்பார்க்கிறோமோ அந்த டெம்பரேச்சர்ல கண்டிப்பா வந்துட்டே இருக்கும். இதுதான் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் மாடல் அப்படிங்கிறீங்கல்ல. ஆமாங்க. இதோட விலை என்னவா இருக்கும்? இதோட விலை வந்து 1300 ரெட்ல இருந்து கிரீனுக்கு மாறிடுங்க. ஓ இதுதான் வந்து அந்த கட் ஆஃப் சொல்லிருந்தீங்க. அதல வந்து அப்படியே மாறிக்கும். இதல வந்து நம்ம பண்ணாதான் மாறும். ஒன்ஸ் கட் ஆஃப் ஆயிடுச்சு நம்ம பார்க்கல அப்படினாலுமே அது 2 hours ஆனாலும் அந்த ரெட் லைட்ல மட்டும் தான் இருக்கும். பிளக் பாயிண்ட்ல ஆன்ல இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் வந்து ஆஃப் ஆயிடுங்க. ஆஃப் ஆயிடும். நம்ம பார்த்து ஆன் பண்ணும்போது இது ஆன் ஆகும். ஆமா திரும்ப நம்ம ரீஸ்டார்ட் இந்த பட்டனை வந்து ஒரு பிரஸ் பண்ணோம்னா மட்டும் தான் அது ரெட்ல இருந்து கிரீனுக்கு மாறி வரும். இன் கேஸ் வந்து நான் குளிச்சிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சுன்னு வெச்சுக்கோங்களே நான் அப்படியே வந்துட்டேன் அப்படினா மறுபடியும் இத நான் யூஸ் பண்ணி ஆன் பண்ணும்போது ஆன் ஆகும் இல்லையா? ஆமா அது ஆட்டோமேட்டிக்கா ரெட் லைட்ல மட்டும்
தான் இருக்கும். நீங்க மறந்துட்டாலும் ரெட் லைட்ல தான் இருக்கும். அது வந்து திரும்ப நம்மளா பார்த்து ரீஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் அது திரும்ப ரீஸ்டார்ட் ஆகும். சூப்பர் மேம். இப்போ இந்த மாடல் வந்து என்ன பிரைஸ் வருதுங்க? இந்த மாடல் வந்து 1500 ரூபீஸ் வருது. 1500. அட அதுக்கு மேல ஒரு 200 ரூபா போட்டா கூட நான் இதுல அட்வான்ஸா வாங்கிக்கல மாட்டிருக்குது. இப்போ இந்த பிளாஸ்டிக்னால ஆனதுன்னா. ஓ, பாலி பேப்பர்னா அது கூட கொஞ்சம் குவாலிட்டிங்களா? அதை விட கொஞ்சம் குவாலிட்டி ஹெவியா இருக்கும். சூப்பர். இப்போ நம்ம இது எங்கனால ஃபோல்டபிள் எடுத்துக்கலாம்ல? எங்க வேணாலும் நீங்க கொண்டுட்டு போய்க்கலாம்ங்க. வெறும் ரெண்டு ஸ்க்ரூ பண்ணி தான் நம்ம மாட்றோம். நம்ம ரிமூவ் பண்ணி எங்க போறனாலும் நம்ம தாராளமா கொண்டு போய்க்கலாம். ரெண்டல் வீட்ல இருக்கவங்களுக்கு அதை மாத்தி கொண்டு போறதுக்கோ இல்ல மாறுற வீட்டுக்கு அந்த கெய்சரோட அந்த செட்டப் இல்லைனாலுமே இது வந்து ரெண்டு ஸ்க்ரூ பண்ணி மாட்டிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப வசதியா இருக்கும். சூப்பர் சூப்பர். ஆமா, வாடகை வீட்டுல இருக்கிறவங்க ஹீட்டர் யூஸ் பண்ண முடியாதுன்னு இல்ல. சோ இதெல்லாம் நம்ம ஃபோர்டபுளா எடுத்துக்கலாம். இந்த வீட்டுல இல்லைன்னா இன்னொரு வீட்டுக்கு போகும்போது ஒரு ஸ்க்ரூ தானே, ஸ்க்ரூ மாட்டிட்டே போதும். ஆனா நல்லா அந்த ஸ்க்ரூல மாட்டிட்டோம்னா வெயிட் நல்லா தாங்கி நிக்கும்ல. அதுக்கான வெயிட்டுக்கு தாங்க நம்ம கொடுக்கறது. அதனால தாராளமா அந்த ரெண்டு ஸ்க்ரூ பண்ணி மாட்டிக்கலாம். அதுக்கு அடுத்த மாடல்னா இது வந்து கிளாசிக் மாடல்னு சொல்லுவோம். கிளாசிக்கா? இது வந்து ஏபிஎஸ் ஃபுட் கிரேட்னால ஆன பிளாஸ்டிக். இது இதுல அதோட ஹெவிங்களா? ஆமாங்க. இது அந்த நம்ம சொன்ன அந்த ஹெச்டி பிளாஸ்டிக்கும் பாலி பைப்லைன் பிளாஸ்டிக்கும் அடுத்தது வந்து இந்த ஏபிஎஸ் ஃபுட் கிரேட் இருந்தது. இதுல கேபிள் வந்து நம்ம 2.5 கேபிள் போடுவோம். 3 கோர் mm, அதாவது வந்து இந்த 3000 வாட்ஸ்க்கான ஹெவியான கேபிள்ன்ற மாதிரி இது வருங்க. நல்ல வோல்டேஜ் நல்லா தாங்குற மாதிரி. ஆமாங்க. இது உள்ள யூஸ் பண்ற பொருள் எல்லாமே வந்து ஐஎஸ்ஐ காம்பனன்ட் பொருள் தானே நம்ம யூஸ் பண்றது. ஓ, எல்லாமே ஐஎஸ்ஐ பொருள் தான் இதுல. ஆமாங்க. சூப்பரா. இப்ப நம்ம முன்ன ரெண்டு பாடல் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? அத அந்த இப்ப சொன்னோம் இல்லைங்களே, அந்த பாடி நெக்ஸ்ட் அந்த கேபிள் இதெல்லாம் தாங்க டிஃபரெண்ட் ஆகும். சின்ன சின்ன வேரியன்ட் ஆகும். சின்ன சின்ன வேரியேஷன் வரும். அதே தாங்க எல்லாம் அடுத்தடுத்த மாடலையும் அந்த மாதிரி தான் வரும். ஓகே, இது என்ன பிரைஸ் வருதுங்க கிளாசிக்? இது வந்து 1900 வரும். நம்ம கிட்ட வந்து கேஷ் ஆன் டெலிவரி அந்த இதுவும் இருக்குங்கண்ணா. இப்போ இந்த பீஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணிட்டு உங்க கைக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்க பேமெண்ட் கொடுத்தாலுமே போதுங்க. தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எங்க இருந்து பண்ணாலுமே உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி வந்துடும். பரவாயில்ல, முன்னாடியே பணம் கட்டிட்டு நம்ம வாங்கணுங்கிறதுல இல்ல இல்ல. பொருளை ஆர்டர் பண்ணிட்டு கைக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட கொடுத்துக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி உங்களுக்கு வேணும் நீங்க கால் பண்ணி கேட்டுட்டு உங்களோட அட்ரஸ் எல்லாமே நீங்க அனுப்பிட்டீங்கன்னா நம்ம அனுப்பிட்டு உங்க கைக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பணம் கொடுத்தீங்கனாலும் போதும். பிரைம் மாடல். இந்த பிரைம் மாடல்ல என்ன டிஃபரெண்ட்னு பார்த்தோம்னா இதுல வந்து கிளாசிக் மாடல்ல வெறும் ஸ்டாண்ட் மட்டும் நம்ம காமிச்சிருப்போம். இந்த மாடல் வந்து அடிஷனலா ஒரு பாக்ஸ் ஃபிட் பண்ணி நம்ம சுவிட்சும் காமிப்போம். சுவிட்ச் வந்துருதுங்களா? இந்த சுவிட்ச் எதுக்காகன்னா ஒவ்வொருத்தருக்கும் பாத்ரூமுக்கு வெளியே பிளக் பாயிண்ட் இருக்கும். அங்க ஆன் பண்ணிட்டு அவங்க வந்து இங்க உள்ள குளிச்சு முடிச்சுட்டு உடனே போய் அவங்களால ஆஃப் பண்ண முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு இதை வந்து ஆன் ஆஃபா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அங்க ஆன்லயே வச்சுக்கிட்டாலும் இங்கேயே வந்து நம்ம ஆன் ஆஃபா பண்ணிக்கலாங்க. அதனாலதான் இது இதோட டெமோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா. ஆனா அதுக்கு அடுத்தது இது ரெண்டு மாடல் இருக்கு. நான் அந்த மாடலையும் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு தண்ணி வர்றது எல்லாமே நம்ம டெமோ பாத்திரலாம். நிறைய பேருக்கு இந்த தண்ணி வரும்போது ஷாக் அடிக்குமாங்கறதெல்லாம் இருக்குல்ல, அதையும் நீங்க சேர்த்து டெமோ கட்டிடுவீங்க. எல்லாமே உங்களுக்கு டெமோ காமிச்சிடறாங்கன்னா ஆனா தன்னை ஷாக் அடிக்கும் அந்த மாதிரி எந்த இது பயமுமே கிடையாது. 100% இது ஷாக் ப்ரூஃப் தான். இந்த மாடல் வந்து மேக்ஸ் மாடல்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாடல் இதுதாங்க. நம்ம பிரைம் மாடல்ல வந்து சுவிட்ச் வந்து சைட்ல கொடுத்துருந்தோம். இப்போ வந்து இதுக்கு சுவிட்சுக்கு பதில் வந்து எம்சிபி ட்ரிப்பர் கொடுப்போம். ட்ரிப்பர் கொடுத்துருவோம். வீட்டில் வந்து ஏதாவது ஹெவி லோடு காலையில டைம்ல வந்து நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஒரு பக்கம் மிக்சி போடுவோம், கிரைண்டர் போடுவோம். அந்த டைம்ல வந்து ஹெவி லோடு ஏதாவது ஆச்சுன்னா வீடு ஃபுல்லா ட்ரிப் ஆகாம ஆட்டோமேட்டிக்கா பீஸ்ல வந்து ட்ரிப் ஆயிடும். பீஸ்ல ஆயிடும். ஆமா, எந்த டேமேஜும் பீஸுக்கு ஆகாது, பீஸால எந்த டேமேஜும் வெளியாகாது. ஆமாங்க. சோ அதனால ட்ரிப் ஆயிடும். நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணும்போது அதை எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு திரும்ப நம்ம எப்பவும் போல ரொட்டேஷனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த பிரைமுக்கும் இந்த மேக்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன வித்தியாசம் தான். அதுல சுவிட்ச் கொடுத்துருப்போம், இதுல சுவிட்சுக்கு பதில் எம்சிபி. பட் ஆனா உள்ள இருக்கிற பொருள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி தானே, எல்லாமே சேம் ப்ராடக்ட் தான். வெளியே வர அந்த இது மட்டும் தான் சுவிட்சும் எம்சிபி ட்ரிப்பர் இது மட்டும் தான். நமக்கு என்னென்ன பர்பஸ்ல வேணுமோ அதை வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு சுவிட்சே போதுங்க இருக்குங்க. கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணது தான் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுங்க. சூப்பர் சூப்பருங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரில் மட்டும் நம்ம வந்து ஐஎஸ்ஐ முத்திரங்கிறது இல்லை. ஸோ நம்ம வந்து பிராண்டடான ஒரு ப்ராடக்டை தான் நம்ம மக்களுக்கு கொடுக்க போகிறோம் இல்லைங்களா. நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற யூனிட்ல தான் நம்ம இருக்கோம். உள்ளுக்குள்ளே நம்ம என்னென்ன பொருள் போடுறோம் அது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுன்றதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஓகேங்க. இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து இந்தந்த பொருள் வரும்னு சொல்லியிருக்கிறீங்கல்ல. ஆமாம். ஸோ இப்போ அந்த பொருளெல்லாம் வந்து இங்கே இருக்கிறது தான், எல்லாமே இங்கே இருக்கிறது தான். அது எல்லாமே நான் ஒன்று ஒன்றா என்னன்றது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.
உள்ளுக்குள்ள போடுற ஹீட்டிங் எலமெண்ட் அதாவது காயில் வந்து இதுதாங்க. நாங்க ஐஎஸ்ஓ சொல்லுவோம், அது உங்களுக்கு தெரியாது வெளியே இருக்கிறதுல உள்ள இருக்கிறதுனால. இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஐஎஸ்ஐ காயில் தாங்க. ஆனா ஐஎஸ்ஐ காயில் தான். சோ நம்ம வந்து வெறும் சும்மா எல்லாம் சொல்லல. சோ நம்ம சொல்ற பொருள் தான் இந்த பாக்ஸுக்குள்ள வர்றது இல்லீங்களா. நெக்ஸ்ட் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆகுற தெர்மோஸ்டேட் இதுதாங்க. ஓ இதுதான் ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப்ங்களா? ஆமாங்க. இது அந்த ஃபீச்சர்ஸ் உள்ள ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு மெட்டீரியல். இது ஒரு மாடல்ல மட்டும் இருக்காது, ஆட்டோமேட்டிக்னு ஒரு மாடல் சொல்லுவோம். அந்த மாடல்ல மட்டும் இந்த தெர்மோஸ்டேட் இல்லாம வேற ஒன்னு போடுவோம். மத்தபடி மேனுவல் மேனுவல் மாடல் எல்லாத்துக்குமே இந்த தெர்மோஸ்டேட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே இதுதான், இதுவுமே ஐஎஸ்ஐ பிராண்டட் தான். ஆமா, பிளக் பாயிண்ட் எல்லாமும் வந்து நாங்களே இங்க ஹோனா மேனுஃபேக்சர் பண்றது தான். எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா மிஸ்டர் ஷார்ட் நம்ம போட்டுருப்போம். நம்ம யூஸ் பண்ற நம்ம ரெடி பண்ற ஓனா ரெடி பண்ற ஒவ்வொரு பொருளுக்குமே நம்ம இதை வந்து மிஸ்டர் ஷார்ட் நம்ம பிராண்ட் அதுல வச்சிருவோம். ஓனா நீங்க எடுக்கிறது தான் எல்லாமே, இது எல்லாமே இது வந்து இங்க ஓனா பண்றது தான். உங்களுக்கு டெமோ காமிக்கதான் சொல்லியிருந்தேன், இது மேனுஃபேக்சர் யூனிட்ல நாங்க யூஸ் பண்றது. அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் இப்ப உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப ஆல்ரெடி இது ஃபிட்டிங் பண்ணிருக்குல்ல, சோ எப்படி ஃபிட்டிங் பண்றத ஃபர்ஸ்ட் சொல்லிறீங்களா? ஏனா நிறைய பேருக்கு அது கன்ஃபியூஸ்டா இருக்கும்ல. கண்டிப்பா. நான் உங்களுக்கு அந்த பாக்ஸ்ல என்னென்ன பொருள் கொடுப்போம்னு சொல்லிருந்தேன், அதே பொருளை வச்சு தான் நம்ம வந்து அசெம்பிள் பண்றது எல்லாமே. ஃபர்ஸ்ட் நான் ஒரு கவர்ல உங்களுக்கு இந்த பொருள் காமிச்சிருந்தேன், இது வந்து டேப்ல கனெக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பொருள் வந்து அதே கவர்ல ரெண்டு காமிச்சிருந்தோம், அதுல ஒன்னு வந்து நம்மளோட இன்லெட் த்ரெட் மாடல்ல கொடுத்திருப்போம், நம்ம இங்க கனெக்ட் பண்ணனும். நெக்ஸ்ட் 1.5 மீட்டர் ஓஸ் ஒன்னு நம்ம கொடுத்திருந்தோம், அது வந்து இந்த டேப்லயும் இந்த இன்லெட்க்கு நம்ம வந்து இப்படி கனெக்ட் பண்ணிரணும். கனெக்ட் பண்ணிரணும். கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து டாப்ப ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பீஸ் வந்து ட்ரையா இருக்குங்க, அதனால ஃபர்ஸ்ட் எப்பவுமே அசெம்பிள் பண்ணிட்டு ஆர்வமா போய் சுவிட்சை தான் ஆன் பண்ணுவோம். அந்த தப்பு மட்டும் நம்ம பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பீஸ் ட்ரையா இருக்கிறதுனால தண்ணியை தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஓபன் பண்ணணும். தண்ணியை வந்து நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா மினிமம் ஒரு நிமிஷத்துக்குள்ளாரவே வந்து உங்களுக்கு தண்ணி உள்ள போயிட்டு ஃபில் ஆயிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிடும். வெளியே வரும்போது நீங்க டேப் வந்து இப்ப சுவிட்ச் ஆன் பண்ணணும். சைட்ல சுவிட்சும் எம்சிபியும் இருக்கும், நம்ம வந்து அந்த சுவிட்சையும் ஆன் பண்ணிட்டு எம்சிபியும் நம்ம வந்து ஆன் பண்ணணும். ஆன் பண்ண உடனே க்ரீன் இண்டிகேட்டர் உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். அதை எரிய ஆரம்பிச்ச உடனே நீங்க வந்து பைப்பை வந்து வெறும் ஒரு 10-15 செகண்ட் மட்டும் டேப க்ளோஸ்ல வைங்க. எதுக்காகனா இந்த உள்ள போன தண்ணி வந்து ஹீட் ஆகுறதுக்காக. நம்ம இப்ப வந்து அந்த 10 செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து டேப் வந்து ரொம்ப ஹையாவும் வேண்டாம் லோவாவும் வேண்டாம், மினிமமா நம்ம வந்து டேப் ஓபன் பண்ணி வச்சுக்கலாங்க. என்ன சுடுது மினிமமா நம்ம ஓபன் பண்ணி இந்த டெம்பரேச்சர்ல உங்களுக்கு வந்து கண்டினியூஸா வந்துட்டே இருக்குங்க தண்ணி. உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ நீங்க அவ்வளவு தண்ணி எடுத்துட்டே இருக்கலாம். கை வச்சு பாருங்க. கை வைக்க முடியல, உண்மையிலே கை வைக்க முடியாத சுடு. அக்கா நிறைய இடத்துல வந்து தண்ணி ரன்னிங்லேயே இருக்கும் போதுதான் வந்து ஹீட் ஆகும் சொல்லுவாங்க. ரன்னிங்லயே ஹீட் ஆகும்னா ஆனா நம்ம எதிர்பார்க்க டெம்பரேச்சர் ஃபுல்லா கிடைக்காது. நம்ம வாட்டர் டெம்பரேச்சர் வெது வெதுன்னு குளிக்கிறதுக்கு எல்லாமே அது நானுமே கூட தொட்டு பாத்திரலாம். நிறைய பேருக்கு ஷாக் அடிக்கும் கரண்ட் பில்லுங்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளவு நம்ம ப்ராடக்ட் வந்து கரண்ட் பில்ல வந்து இழுக்கும்?
ஸ்டோரேஜோட கம்பேர் பண்ணும்போது இது 30% கரண்ட் சேவிங் வரும் நமக்கு ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து மினிமம் வந்து ஒரு 90 liters எடுக்கிறதுக்கு ஒரு யூனிட் கரண்ட் சார்ஜ் வருங்க. ஒரு நாளைக்கு 90 liters எடுத்தா ஒரு யூனிட் கரண்ட் சார்ஜ் ஆகும். மேக்ஸிமம் ஒருத்தங்க குளிக்கிறதுக்கு 15-20 liters தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 4 பேர் யூஸ் பண்ணனாலும் 90 liters போகும். மேக்ஸிமம் அந்த 90 liters வந்து டச் பண்றது கஷ்டம் தான். அப்படி இருக்கிறச்ச மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் கரண்ட் சார்ஜ் ஆகுது கூட ஃபுல் ஆகாது. ஃபுல் ஆகாது இல்லையா? ஒரு 70-80 யூனிட்ங்கிற லிட்டருங்கிறப்போ ஒரு யூனிட்டே வரல. ஆமா, ஸோ அவ்வளோதான். ஒரு யூனிட் தான் வந்து ஃபுல்லாக சாலரிடா செலவாகும். ஸோ டெய்லி யூஸ் பண்ணா கூட ஒரு 25-30 யூனிட் தான் வரும். மாசத்துக்கு மேலே 25-30 யூனிட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேம் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் காட்டணும். ஸோ டெமோவும் காட்டியிருக்கிறீங்க இல்லையா? இப்போ இதை வந்து வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஆன்லைன் பேமெண்ட்டோட நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரியாக இருக்கு. ஸோ நம்ம கேஷ் பண்ணி நம்ம பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு அப்புறம் கூட கேஷ் கொடுக்கலாம். ஸோ அதை நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. இப்போ இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? ஸோ மீதி அவுட்ரு ஊருக்குள்ள வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான். ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் அனுப்பிட்டாங்க, அவங்களுக்கு என்ன மாடல் வேணும் எல்லா டீடைல்ஸ் அனுப்பிட்டாங்கன்னா நம்ம தாராளமாக அவங்களுக்குமே அனுப்பிடலாம். எத்தனை நாள் மேம் ஆகும் இப்போ ஆர்டர் பண்ணுறாங்கிறது? மேக்ஸிமம் 1-2 days எல்லாருக்குமே போயிடும். 1-2 days போயிடும். நம்ம இன்னைக்கு அவங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுறோம்னா மறுநாள் காலையில் வந்து அவங்களுக்கு ட்ராக்கிங் டீடைல்ஸ்லாம் அனுப்பிடுவோம். நம்ம அனுப்பிட்டோம்னா அவங்க அங்கேருந்தே கூட ட்ராக் பண்ணி எப்போ வரும் என்னன்றது அவங்களே கூட ஈஸியாக பார்த்துக்கலாம். சரி, அதே மாதிரி இன்னொரு க்வெஸ்சன் என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு ஸ்ரீலங்காலேருந்து கேட்குறேன் இல்லை ஒரு மலேசியாவிலேருந்து கேட்குறேன் அப்படின்னு அதர் கண்ட்ரிலேருந்து கேட்குறவங்களுக்கு நம்மகிட்ட வந்து தாராளமாக அனுப்பி வைக்கிறோம். ஓகே, இப்போ அதுக்கான சார்ஜர்லாம் எப்படி இருக்கும்? சார்ஜ் எதுக்குமே கிடையாதுன்னா எல்லாமே கொரியர் வந்து நம்மளே தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் சார்ஜ் கிடையாதுங்களா இல்லை ஆல் ஓவர் வேர்ல்டுக்குமே சார்ஜ்? எங்கேயுமே சார்ஜ் இல்லை, கொரியர் வந்து நாங்களே பண்ணுறது தான். ஃப்ரீ ஷிப்பிங் தான் எல்லாமே இருக்குது. அது போக நீங்கள் சொன்ன வாரண்டி 2 இயர்ஸ் இருக்கு. 2 இயர்ஸ் வாரண்டி, 1 இயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட், செகண்ட் இயர் வந்து சர்வீஸ் இருக்கு. ஸோ அதுக்கான பில் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துடும் இல்லையா? நம்ம வாங்கும் போதே நம்ம பில்லு கொடுத்துருவோம். அதை அவங்க வச்சுட்டு இருந்தாங்கன்னா தாராளமாக கொண்டு வரும்போது நம்ம அதை கிளைம் பண்ணி கொடுத்து எல்லாமே கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு தேவையான பொருளை தான் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இவங்களோட நம்பர் பாருங்கள், வீடியோ ஸ்க்ரீன்லேயே இருந்திருக்கும், ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருந்திருக்கும். ஸோ பை பண்ணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வந்துட்டு இருக்கும், அதனால் நீங்கள் ஃபாலோ பண்ணி